கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், இந்த மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியிருக்கு, முக்கிய நபர்கள் யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்துல பங்கேற்க போறாங்க? வணக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பாக மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் பொதுநல சங்கத்தின் நிறுவனர் தலைவர் சகிலன் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் மாநில தலைவர் வெள்ளைச்சாமி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாநில பொருளாளர் கோவர்தன் தற்பொழுது மேடையில் உரையாற்றி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தினர் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், அதே போல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் நேரடியாக களத்திற்கு வந்து இவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவிக்க இருக்கின்றன. தற்பொழுது தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கத்தினுடைய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆபரேட்டர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டம் நடைபெறுவதை ஒட்டி இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த போராட்டத்திற்கு தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கத்தின் நிறுவனர் தலைவர் சகிலன் தற்பொழுது இந்த மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். மரியாதைக்குரிய கௌரி சங்கர் அவர்கள் நேற்று விவரங்களுக்கு நன்றி பிடித்து இன்றைக்கு இந்த மேடையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார். அவரு உண்மையிலேயே நம்மளுடைய சங்க உணர்வுக்கும் தொழில் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.